மாமியாருக்கு விஷத்தை கொடுத்த மருமகள். தும்சிக்கும் அவளோட மாமியாருக்கும் ஒத்தே போகல. அவ எந்த வேலை செஞ்சாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறதே அவங்க வேலையா இருந்தது. ஆனா மருமகளும் அவங்களுக்கு குறைஞ்சவே இல்லை. அவளோட பழக்கம் என்னன்னா, மாமியார் அந்த காலத்து விஷயத்த சொன்னா அவ இந்த காலத்து மாடர்ன் சயின்ஸை பத்தி பேசி அவங்கள மட்டும் தட்டுவா. இதனாலதான் இவங்களுக்குள்ள சண்டையே வந்துகிட்டு இருக்கும். வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. மருமகளே, ஏய் மருமகளே, எங்க இருக்க? அட, நீ எங்க போய் தொலைஞ்ச? நான் எங்கயே போல, இங்கதான் இருக்கேன். ஆ, உன்னை பார்த்ததுமே அதான் தெரியுதே. உன் கூட போராடி போராடி நான் தான் போய் சேர போறேன். இவ்வளவு நேரம் எங்க இருந்த? இது நான் டீ குடிக்கிற நேரம் தெரியாதா? நேரத்துக்கு டீயும் தர மாட்டேங்கிற, டிஃபனும் தர மாட்டேங்கிற. அப்புறம் சாப்பாடு, அத பத்தி நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்து இங்க அனுப்பி வச்சாங்களோ தெரியல. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மா வீட்டை இழுக்காதீங்க. அட ராமா, இவ எப்படி வாயாடுறான்னு பாத்தீங்களா? என் வாய் மட்டும் இல்ல, கை கால் கூட நல்லாதான் ஆடும். உடம்பு ஒப்புறானே அப்படின்னா என்ன அடி பண்ணி என்ன மிரட்டுறியா? என் பையன் வீட்டுக்கு வரட்டும், அப்ப இருக்கு உனக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. நான் உழைக்கிறத பத்தி தான் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க புரியும்? ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா என் கூட சண்டை போடுறீங்க. என்ன சொன்ன? என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி இருக்கா? அதுல என்ன சந்தேகம்? நீங்க சண்டைக்காரி தான், பொறாம பிடிச்சவதா? சரியான வாயாடி. ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு மனைவி கிட்ட போய் சண்டை போட்டான். அவ இதுதான் சாக்குன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. வந்தது வராதுமா என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு இப்ப என்ன திட்டிட்டு இருக்கீங்க? சும்மாவா சொன்னாங்க புகுந்து வீட்டுக்கு போனா பொண்ணுங்க வாழ்க்கை நரகம் தானே? இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த சண்டை எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். பின்ன சத்தியம் பண்ணி சொன்னாதான் நம்புவீங்களா? அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீ என் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுத்து கொன்று. என்னது கொஞ்சம் கொஞ்சமா விஷமா? ஆமா, ஸ்லோ பாய்சன். அதாவது நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்கறது. 8-10 நாள்ல மொத்த டோஸும் முடிஞ்சிரும். அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க இறந்துருவாங்க. இது நல்ல யோசனைதா. நான் குடுக்கறேன், நீங்களே அதை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா சாகுற வரைக்கும் நீ அவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும். அவங்கள நீ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும். டீ, காஃபி, சாப்பாடு, அப்புறம் அவங்கள சரியான நேரத்துக்கு நீ தூங்க வைக்கணும். ஏன்? இங்க பாரு, எங்க அம்மா கிட்ட நீ அந்த அளவுக்கு அன்பா நடந்துகிட்டாதான் என் அம்மாவுக்கு நீ தான் விஷம் கொடுத்தேன்னு சொன்னா மத்தவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அப்பதான் நீ போலீஸ் கிட்ட இருந்து கூட தப்பிக்கலாம். ஒருவேளை நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் நிலைமை என்ன ஆகும்? மறுநாளே மாமியாருக்கு சேவை செய்யற மாதிரி நல்ல மருமகளா நடிக்க ஆரம்பிச்சா. அத்தை இன்னாங்க சூடா டீ கொண்டு வந்திருக்கேன். அட, ஆச்சரியமா இருக்கு, என்கிட்ட நீ இவ்வளவு அன்பா பேசுற. கண்டிப்பா நீ இதுல விஷம் கலந்துதான் கொண்டு வந்திருப்ப. விஷமா? அப்படின்னா இந்த டீய நானே குடிக்கிறேன். வேண்டாம் வேண்டாமா? இது எவ்வளவு சுவையா இருக்கு தெரியுமா? இதுல விஷம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்நேரத்துக்கு நீ செத்து இருப்ப. சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. இந்த கிழவி இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவ திட்டத்துக்கு உயிரோடவே இருக்க மாட்டா. அத்தை, இந்த படுக்கையே உங்களுக்காக நான் தான் ரெடி பண்ண. ஒருவேளை இதுக்கு கீழே முள்ள ஏதாவது வச்சிருக்கியா என்ன? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க, அதனாலதான் பெட் ரெடி பண்ண. நீங்க படுங்க அத்தை, நான் உங்க காலை அமைக்க விடுறேன். உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிக்கலையே? நான் நல்லாதான் இருக்கேன் அத்தை. ஆனா இதுக்கப்புறம் சீக்கிரமா உங்க உடம்பும் நல்லாயிடும் பாருங்க. நீங்க தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்படுறீங்க. சரி, இப்ப நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில நான் உங்களை வாக்கிங் கூட்டிட்டு போறேன். மறுநாள் காலையில மருமக சொன்னபடியே மாமியார அன்பா எழுப்பி வாக்கிங் கூட்டிட்டு போனா. வந்த உடனே வெந்நீர் போட்டு மாமியாருக்கு ஒத்தடத்துக்கு கொடுத்தா. அப்புறம் ஜூஸ்ல கொஞ்சம் விஷத்தை கலந்து மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுத்தா. மாமியாரும் மருமக குடுக்கறாளேன்னு குடிச்சாங்க. மருமக இவ்ளோ அன்பா நடந்துக்கிறாளேன்னு அவங்களுக்கு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த அவங்க பையன் அவகிட்ட சைகையிலே கேட்டான். அவளும் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சைகையிலேயே சொன்னான். இது எல்லாத்தையும் பார்த்த மாமியார் யோசிச்சாங்க. நான் இவ்ளோ நாள் நல்ல மருமகளை போய் ரொம்ப ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனே. இவ எனக்கு இவ்ளோ சேவை செய்யறாளே, இனிமே நானும் இவளுக்கு கூட மாட வேலை செஞ்சு உதவி செய்ய போறேன். அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளுக்கு உதவ ஆரம்பிச்சாங்க. எங்க போனாலும் அவளை வெளிய கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சுமா, இன்னைக்கு நீங்க சாப்பாடு பரிமாறுறீங்க? அதுவா,
நாள் புரா என் மருமக உழைச்சு உழைச்சு ரொம்ப களைப்பாயிட்டா, ரொம்ப பாவம். வந்து உட்கார் மருமகளே, வா வந்து சாப்பிடு. இங்க பாரு மகனே, இப்பெல்லாம் என் மருமக எவ்வளவு வேலை செய்யறா தெரியுமா? பொய் சொல்லாதீங்க அத்தா, நான் மட்டும் இங்க தனியா வேலை பாக்குறேன். நீங்களும் தான் என் வேலைக்கு உறுதுணையா இருக்கீங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அதுல பாதி வேலை அத்தை தாங்க செய்யறாங்க. அட என்னம்மா நீ, ஆனா கஷ்டமான எல்லா வேலையும் நீ தானே செய்யற? அதாவது துணி துவைக்கிறது, அலசுறது, நான் துணிய வெறும் காயதானே வைக்கிறேன். ஏன் சமைக்கிறதும் நீதான், நான் உனக்கு வெறும் காயதானே வெட்டி குடுக்கறேன். நீ என்ன வாக்கிங் கூட்டிட்டு போற, நான் திரும்பி வந்ததும் சுடத்தண்ணி வச்சு என் காலுக்கு ஒத்தடம் குடுக்கற, எனக்கு சரியான நேரத்துக்கு டீ ஜூஸ் பால் எல்லாம் குடுக்கற, ராத்திரி நான் படுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ற, பத்தாததுக்கு கால் வேற புடிச்சு விடுற, எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்படுற. அன்னைக்கு ராத்திரி எப்பவும் போல மருமக மாமியாருக்கான பால்ல கொஞ்சம் விஷத்தை கலக்க பாக்குறா, ஆனா ஏதோ காரணத்தால கலக்காம விட்டுட்டான். அதுக்கப்புறம் விஷம் கலக்காத பால தன்னோட மாமியாருக்கு குடிக்க கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா அந்த மருமக தூங்கவே இல்ல. இத கவனிச்சிட்டு இருந்த அவளோட கணவன் அவகிட்ட, என்னாச்சுமா, பயங்கர டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நம்ம டென்ஷன் எல்லாம் முடிவுக்கு வரப்போதுல, இன்னைக்கு 8வது நாள் ஆச்சே. அம்மாவோட ஸ்லோ பாய்சன் டோஸ் முடிய போகுது, நாளைக்கு காலையில அம்மா எந்திரிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்லனாலும் நாளைக்கு காலையில கண்டிப்பா எங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இல்ல 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 ப்ளீஸ், என்னோட மாமியார் ரொம்பவே நல்லவங்க, எனக்கு நிறையவே உதவி பண்ணிருக்காங்க. நான் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிக்கும் அவங்க என் கூட துணையா இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி காப்பாத்த முடியும், இது 8வது நாள் ஆச்சே. நீ தானமா நீ என்கிட்ட சொன்ன? புரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே தப்பு பண்ணிட்டேங்க ப்ளீஸ், அவங்கள சரியா புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவங்க இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் என்னோட உயிரை விட்டுடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்களே. நீ கவலைப்படாத, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ நினைக்கிற மாதிரி இது விஷம் இல்ல, இது வெறும் குளுக்கோஸ் பவுடர் தான். நீ என் அம்மா கிட்ட அன்பா நடந்துக்கோன்னு உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்டே. பத்தாததுக்கு எனக்கு ஏன் புரிய வைக்கிறீங்க, உங்க அம்மாவுக்கு புரிய வைங்கன்னு சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு புரிய வைக்கலான்னா அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்தேன். இப்ப பாத்தியா, நீ அம்மா கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதுமா, இனிமே இந்த அன்பை நிலையா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓ, நீங்க உண்மையிலேயே புத்திசாலி தாங்க, நிஜமா தானே சொல்றீங்க, அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? அட என்னாச்சு மருமகளே, நீ கத்துற சத்தம் எனக்கு நல்லா கேக்குதுமா, உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்த, அது அது உங்க ஆரோக்கியத்தை நினைச்சு இவ ரொம்ப கவலைப்பட்டா, உங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொன்னா. அட எனக்கு எதுவும் ஆகாதுமா, எனக்கு அன்பான மருமக கிடைச்சிருக்கா, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு. ஆமா கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாதத்த, அது மட்டும் இல்ல உங்களுக்கு எதுவும் ஆகவும் விட மாட்டேன். என் மருமக என்ன நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறா. பெரியவங்க சொன்னதெல்லாம் சரிதான், முள்ள எப்படி முள்ளால எடுக்கணுமோ அதே மாதிரி விஷத்தை விஷத்தாலதான் முறிக்க முடியும். சுந்தர் நகர்ல சாபா சன்னனுக்கு ஒரு சின்ன கடை ஒன்னு இருந்துச்சு. அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த வாய்ப்புக்கு ஏத்த மாதிரியும் சீசனுக்கு ஏத்த மாதிரியும் பொருட்களை வாங்கிட்டு வந்து விப்பாரு. அதாவது தீபாவளினா பட்டாசு, ஹோலினா கலர் பொடி, அப்புறம் வசந்த காலத்துல காத்தாடிகள். இந்த மாதிரி சமயத்துல நாட்டுல மட்டும் இல்ல மொத்த உலகத்திலயும் கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கும் போது நிறைய பேர் அவருடைய கடைக்கு வந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? சபாஷ் அண்ணே, உங்க கடையில மாஸ்க் சானிடைசர் இருக்கா? இல்லையப்பா. ஆச்சரியமா இருக்கு, நீங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி தானே பொருட்களை விப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா டைம்ல நீங்க மாஸ்க்கும் சானிடைசரையும் ஏன் வாங்கி வைக்கல சொல்லுங்க. சரியா சொன்ன, நாளைக்கே நான் சிட்டிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா அடுத்த நாள் ஷாபாஸ் வெறும் கையோட தான் சிட்டில இருந்து திரும்பி வந்தாரு. அந்த நேரத்துல அவர் என்ன நினைச்சாருன்னு ஒன்னு புரியல. கஸ்டமர்ஸ் வெறும் கையோட திருப்பி அனுப்பிச்சா அடுத்த முறை அவங்க கடைக்கு வரமாட்டாங்கன்னு யோசிச்சாரு. அதனால அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, ஹே கல்லு,
நம்ம கடை சீசனுக்கு ஏத்த மாதிரி பொருட்களை விப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப சீசன் எல்லாருக்கும் கொரோனா பரவிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் இல்லனா நமக்கு நஷ்டமாயிடும்பா. ஆனா மார்க்கெட்ல பொருட்களே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க போய் வாங்குவீங்க? இந்த உலகம் ரொம்ப பெருசுப்பா. எப்போ பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுதோ அப்பதான் நிறைய பேர் பொருட்களை தயார் பண்ணுவாங்க. அதனால நாமளும் சானிடைசர், மாஸ்க், அப்புறம் கரோனாவுக்கான மாத்திரையே தயார் பண்ணுவோம். ஆனா இதுவரைக்கும் கரோனாவுக்கு மாத்திரை யாரும் தயார் பண்ணலையே. அதத்தான் நானும் சொல்ல வரேன். நாம உருவாக்குவோம். மனுஷனோட தேவை அவன் கண்ணை மறைச்சிரும். அத நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். நீ ஒரு வேலை பண்ணு. உன் வீட்டுல கிழிஞ்சு போன துணி சேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருப்பல்ல, அது எல்லாத்தையும் நீ போய் சீக்கிரம் கொண்டு வா. நானும் என் வீட்டுல இருக்கிறத கொண்டு வரேன். அது எதுக்குன்னே? அந்த பழைய துணியெல்லாம் கட் பண்ணி நாம புதுசா ஒரு மாஸ்க ரெடி பண்ணுவோம். அப்புறம் இங்க பாரு, நாம பாத்ரூம்ல நாம குளிச்சு துவச்சு எவ்வளவு சோப்பு தண்ணி நுர தண்ணி வெளியேறுதோ அது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல சேர்த்து வச்சு இங்க கொண்டு வா. அத ஒரு சின்ன பாட்டில ஊத்தி சானிடைசர் சொல்லி வித்துருவோம். சீ, எதுக்கு இப்படி அழுக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வர சொல்றீங்க? அப்படி பண்றதாண்டா சோப்பு பவுடரை கலந்து தண்ணிய உருவாக்கிக்கலாம். இங்க பாரு முட்டாள், அதோட வாசனைய வச்சு ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அழுக்கு தண்ணி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் இங்க பாரு, நம்ம வீட்டுல எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஒய்ஃபுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம போகும். அப்ப நிறைய மாத்திரை வாங்கிட்டு வருவோம். ஆனா ஒன்னு ரெண்டு தான் சாப்பிடுவோம். மிச்ச மாத்திரை எக்ஸ்பைரி ஆனாலும் அது மூளையில தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் எங்க வீட்டுல இருக்கே, இதனால தினமும் எனக்கு அவ்வளவுக்கும் சண்டை வரும். நாம எல்லா மாத்திரையையும் ஒன்னா சேர்த்து தண்ணியோட கலந்து ஒரு புது மாத்திரையை உருவாக்கிடுவோம். அத நாம கரோனா மாத்திரைன்னு சொல்லி வித்துருவோம். அதோட இப்போதைக்கு கரோனாவுக்கான மாத்திரையை கண்டுபிடிக்கல, அதனால நம்ம மருந்து எல்லாரும் முயற்சி பண்ணி பாப்பாங்க. நாம கிழிஞ்ச துணியால உருவாக்குன மாஸ்க் எல்லாத்தையும் அவங்க மேட்சிங் டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி வித்துருவோம். இந்த காலத்துல உடம்பு முடியலனாலும் யாரும் ஃபேஷனை மறக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம சானிடைசரை வச்சு சும்மா அவங்க கையை தான் தொடச்சுக்கிறாங்க. அதனால நாம பாத்ரூம்ல யூஸ் பண்ண தண்ணின்றது அவங்களுக்கு தெரியாது. சீக்கிரம் நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இது ரொம்ப தப்பான விஷயம் ஷாபாசனே. உங்க நண்பன்ற முறையில நான் சொல்ல வர்றது என்ன? வாய மூடு. இது கடை, இங்க நீ என் நண்பன் இல்ல, வேலைக்காரன். நான் சொன்னது செய்யலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆனா ஆனா கீனாலாம் ஒன்னும் இல்ல. வாய்ப்பை எவன் சரியா பயன்படுத்திக்கிறானோ அவன் தான் பெரிய லாபம். இத பயன்படுத்தலனா கடைசி வரைக்கும் ஏழையா வந்து செத்து போயிடுவான். புரிஞ்சுதா? போ, நான் சொன்னது எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ரெண்டாவது நாளே ஷாபாசோட கடையில கொரோனாக்கான மருந்து மட்டும் இல்ல, மாஸ்கையும் சானிடைசரையும் விற்க ஆரம்பிச்சுட்டாரு. மக்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறதுனால தினமும் அவர் கடைக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அடேங்க அப்பா, உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. எங்க தேடியும் மாஸ்கும் சானிடைசரும் எனக்கு கிடைக்கல. ஆனா உங்க கடையில ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்கீங்க. வேற என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் எல்லா சிட்டியும் தேடி அலைஞ்சு திரிஞ்சு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ஆனா இந்த மாஸ்க் ஏன் கலர்ஃபுல்லா இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவே காஸ்ட்லி. சிங்கிள் கலர்ல எனக்கு ரொம்ப சீப்பா கிடைச்சதுதான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் கலர் கலரா வாங்கிட்டு வந்தேன்னா, ஆம்பளைங்க நீங்க எதை கொடுத்தாலும் போட்டுப்பீங்க. ஆனா வீட்டுல இருக்கிற லேடிஸ பத்தி கொஞ்சம் நான் யோசிக்கணும் இல்லையா? டிரெஸ்ஸுக்கு மேட்சா தானே போடுவாங்க. எனக்கு ஒரு சானிடைசரை சீக்கிரமா கொடுங்க. கைய கொடுக்காதீங்க, தூரத்துல இருந்தே வணக்கம் சொல்லுங்க. நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதையும் மீறி அறியாமலேயே எல்லாரும் கை கொடுத்துறோம். இதுல இருந்து வித்தியாசமான ஸ்மெல் வருது. நானும் இதை தான் கேட்டேன். ஆனா அதுக்கு அவங்க இது கொரோனா வைரஸ்க்காக ஸ்பெஷலா உருவாக்குனதுன்னு சொன்னாங்க. அப்படியா? அப்போ சரி, இன்னும் மூணு பாட்டிலும் கொடுங்க, அப்புறம் மாஸ்கும் கொடுங்க. இங்க பாருப்பா, நீ கரோனாவுக்கான மருந்து விக்கிறேன்னு சொன்னாங்களே, உண்மையா? ஆமாண்ணே, நான் உங்களுக்காக கடக்கடையா ஏறி இறங்கி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, இப்பதான் இது மார்க்கெட்டுக்கு வந்தது. சரி, எனக்கு மூணு பாட்டில் கொடு. ஆமா, மூணு எதுக்கு? இங்க பாருங்கப்பா, கரோனா வைரஸ் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு வருது. மார்க்கெட்ல மருந்தே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இவர் கடையில இருக்கிற மருந்தம் வித்து போச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் இப்பவே ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன். சாரியா சொன்னீங்க. சரி, நான் கேட்ட நாலு பாட்டில கொடுங்க. இப்படியே வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் போது சாபசன்ன கடையில நிறைய கூட்டம் வந்துருச்சு. வியாபாரமும் நல்லா இருந்துச்சு. சாபசன்ன கடையில மேட்சிங் ஆன மாஸ்க், அப்புறம் புது விதமான சானிடைசர், அது மட்டும் இல்லாம கொரோனா வைரஸுக்கான மருந்து விற்கப்படுதுங்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தெரிஞ்சு கட்டுக்கடங்காம கூட்டாங்க வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கிராமத்துல மட்டும் இல்ல, நகரத்திலயும் அவரோட பொருட்களுக்காக டிமாண்ட் ஏற்பட்டு போச்சு. இப்பவும் கல்லு அவன் நண்பனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னான். ஒரே நாள்ல மொத்த கல்லாவும் ரொம்பி போயிடுச்சு. சாபாஷண்ண, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஏன், என்னாச்சு? ஜனங்க வந்து என்கிட்ட பொருள் வாங்கிட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்தது?
அண்ணே இங்க பாருங்கனே நகரத்துல இருந்து உங்க அண்ணே இப்ப ஃபோன் பண்ணிருந்தாரு. அது என்னன்னா அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, டாக்டர் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கணும்னு சொல்லிட்டாரு. அத்தை உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க, வாங்க சீக்கிரமா போலாம். அட திடீர்னு அம்மாவுக்கு எப்படி உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு? எனக்கு தெரியல. கல்லு நீ இருந்து கடையை மூடிட்டு வா, நான் கிளம்புறேன். என்ன அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால 14 நாள் அவங்களை தனிமைப்படுத்தி ஆகணும். 14 நாளா? ஆ, கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்தியே ஆகணும். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்படி கொரோனா தொற்று ஏற்பட்டது? அண்ணா நீங்க அம்மாவை சரியா பாத்துக்கலையா? நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன் தம்பி. என்ன பாத்துக்கிட்டீங்க? கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா ஒரு நாளைக்கு நிறைய தடவை கைய கழுவணுமே, அத சொல்ல மறந்துட்டீங்களா? நீ ஏன்பா தேவையில்லாம உங்க அண்ணன கோச்சுக்கற? நான் நிறைய தடவை கை கழுவுனேன்பா. நீயே பாரு, அது மட்டும் இல்லாம நாள் ஃபுல்லா நான் சானிடைசரை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன், அதோட நான் மாஸ்கும் போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம கொரோனாக்காக கண்டுபிடிச்ச புதிய மருந்தையும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன இதையா? ஆ, இந்த மருந்தை நான் 2 நாளா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதால எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். உங்ககிட்ட ஒன்னு சொல்லியே ஆகணும். நீங்க கொஞ்சம் தாமதப்படுத்தி லேட்டா வந்திருந்தீங்கன்னா இவங்களை எங்களால காப்பாத்திருக்க முடியாது. இப்பவும் அவங்க கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எப்போ வேணாலும். இல்ல இல்ல டாக்டர் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன செலவானாலும் சரி, எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. நான் முழு முயற்சியை தான் செய்யறேன். யார் அவங்க அதிகமா சம்பாதிக்கணும்ன்ற சுயநலத்துக்காக இந்த மாதிரி கேவலமான பொருளை தயாரிச்சு மார்க்கெட்ல விக்கிறாங்களோ, சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி அப்பாவி மக்களோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன நண்பா, இன்னைக்குதான் எனக்கு ஒரு உண்மை நல்லா புரிஞ்சுது. எவன் சந்தர்ப்பத்தை அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறானோ அவன் பணக்காரன் ஆகிறான், ஆனா அதே சந்தர்ப்பத்தை எவன் தப்பா பயன்படுத்துறானோ அவனுக்கு கடைசியில கண்டிப்பா அழிவுன்றது நிச்சயம்.